நம்ம ஊரில் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற பேரில் உடம்பை ஏற்றுறதும் குறைக்கிறதும் சிக்ஸ் பேக் வைக்கிறதும் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது நம்மளோட இன்சைட் பாடி தான், அதாவது நம்மளோட பிஹேவியர் ஆட்டிடியூட் இப்படி எல்லாத்தையும் மாற்றுறது தான் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படி ஹாலிவுட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்னா அது வாக்கிங் ஃபீனிக்ஸ். ஃபீனிக்ஸை கம்பேர் பண்ணக்கூடாது. காரணம், உங்கள்கிட்ட வந்து யாராவது ஹீத் லெட்ஜர் தான் ஜோக்கர் கேரக்டர் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்கன்னா, ஹீத் லெட்ஜர் நடித்த மூணு படத்தோட பேரு கேளுங்க, மேக்ஸிமம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இன்னும் சொல்ல போனால், ஹீத் லெட்ஜரோட கெரியரில் ப்ரோக்பேக் மவுண்டைன் படமோ டார்க் நைட் படம் மட்டும்தான் கிரிட்டிக்கலாகவே பாராட்டப்பட்டது. ஆனால் வாக்கிங் ஃபீனிக்ஸோட கெரியர் அப்படி இல்லை. இப்படி அவர் நடித்த எல்லா படமும் கிரிட்டிக்கலாம் உலகம் முழுக்க பாராட்டப்பட்டது. இன்னும் சொல்ல போனால், ஜோக்கர் படத்தை விட கேரக்டர் வைஸ் ரொம்பவும் கஷ்டமானது டீப்பாகவும் அவர் நடித்த படம்னா ரொம்ப முக்கியமான படம் த மாஸ்டர். வாக்கிங் ஃபீனிக்ஸோட கெரியரை இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்ப்போம். ஃபீனிக்ஸ் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி அவர் 19 வயசாக இருக்கும்போது அவரோட பிரதர் ட்ரக்ஸ் ஓவர் டோஸ் எடுத்ததுனால ஸ்பாட்லேயே அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்கள் நடித்தாலும் அவரோட ஃபிலிம் கெரியரில் ரொம்ப முக்கியமான படம்னா அது கிளாடியேட்டர். முதல்ல அவரோட கெரியரில் ஃபஸ்ட்டு ஆஸ்கார் நாமினேஷனும் அந்த படத்துக்காக தான். சில வருஷம் கழிச்சு 2008 தான் ஃபிலிம் கெரியர்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறதா சொல்லி ஷாக்கிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஸ்டில் இயர்ன்ற படத்துக்காக அந்த படத்தோட கேரக்டர் ஒரு ரேப் சிங்கர், அதுக்காக தன்னோட மொத்த லைஃப் ஸ்டைலையும் ஒரு ரேப் சிங்கர் எப்படி இருப்பானோ அதே மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார். ஹாலிவுட்ல ரொம்ப முக்கியமான டைரக்டர் பால் தாமஸ் ஆண்டர்சன், இவர் எடுத்த படம் த மாஸ்டர். இந்த படத்து மூலிமா ஃபீனிக்ஸ் உண்மையில் ஆக்டிங்கில் ஒரு மாஸ்டர்ன்றது நிரூபிச்சிருப்பார். இந்த படத்துக்காக ஃபீனிக்ஸ் 3வது ஆஸ்கார் நாமினேஷனும் வாங்கினார். ஒருவேளை பிடிஏவே த மாஸ்டர் மாதிரி ஒரு படத்தை இப்போ எடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கஷ்டம்தான். படத்துக்கு அப்புறம் யூ வேர் நெவர் ரியலி ஹியர் ஆக்டிங் வைஸ் ரொம்பவே டஃப்பான படங்கள் தான் அவர் அதுக்கப்புறமும் பண்ணார். கடைசியாக இப்போ ஜோக்கர், இந்த படத்தோட டைரக்டர் டோட் ஃபிலிப்ஸ். இவரோட கெரியரில் முக்கியமான படங்கள்லாம் ஹேங்கோவர் சீரீஸ், இதை தவிர சில காமெடி ஜானர் மூவிஸும் எடுத்திருக்காரு. ஜோக்கர் படம் மாதிரியான ஜானர்ஸ் அவருக்கு நிச்சயமாக இது புதுசாக தான் இருக்கும். வாக்கிங் ஃபீனிக்ஸோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் நிச்சயமாக அவர் இந்த படத்தை எடுத்திருக்க முடியாது. வாக்கிங் ஃபீனிக்ஸ் அவர் நடித்த எல்லா படங்களுமே சைக்காலஜிக்கலாக ரொம்பவும் அஃபெக்டான ஒரு கேரக்டராக தான் அவர் நடிச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தில் மனுஷனும் மிஷினும் லவ் பண்ணி அதுல பிரேக்கப் ஆனால் எப்படி இருக்குன்றத நிச்சயமாக யாராலையும் யோசிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு படம் தான் ஹர். இதை தாண்டி பர்சனல் லைஃப்லேயும் அந்த கேரக்டரோட அஃபெக்ட் இவருக்கு இருந்திருக்கு. ஒரு வாட்டி ஐ எம் ஸ்டில் இயர்ன்ற படத்துக்காக ஒரு இன்டர்வியூவுக்கு பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்தாரு. அப்போ அந்த இன்டர்வியூவில் அவரோட பிஹேவியர் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே இவர் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாருன்னு இருந்துச்சு. ஆனால் அந்த படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் அந்த கேரக்டராகவே இருந்திருந்தாருன்னு. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே கேமரா முன்னாடி வந்து ஆக்டிங் பண்ணி டைலாக்கை பேசிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டராகவே வாழ்ந்து காட்டுறவர் தான் வாக்கிங் ஃபீனிக்ஸ்.